Andarikki Namaskaram. Thank you for your love and everything, and I'm really glad being here. And yeah, you're a true cinema lover. I wish you thank you for everyone. This is a good evening, and I would like to thank for everyone. I work with my technicians, like my big supporter of my brother, Janil Sir, and like I'm really happy for that. Because of that, no, you enjoy the trailer and the teaser, what content we released, and like, no, I hope the movie definitely you will love. Thank you. And also Tamil lo konjam pesik. Like, enakku Telugu audience paatha konjam bayama da irukum. I'll get some scared. Because of that, no, like our love is very true. The Telugu audience love, no, like ipo Tamil la sila padangal hit agudunu vechingla, like makkalukku bayangarama pidikum, and Telugu industry is totally different. And Tamil audience kitta irundhu romba romba doorama irupanga, and but ana avangaloda like avanga padam paakkuradhu and rasikkiradhu adu vandu bayangara interesting ah irukum, namukume aachirama irukum sila padangal la eppadi vandu indha lokku makkalukku vandu pidichirukku appdin solittu, like, and now no or periya or change nadandirukku, like after Baahubali and the RRR and Tamil Vikram vandadukku appuram vandu or periya change nadandirukku, and overall vandu iniki vandu industry la vandu South Indian and North Indian soltu rendu divide vandu create a overall vandu Indian cinema la iniki South Indian directors and technicians and producers and films vandu bayangara dominate pannirukke iniki vandu India level and world level la vandu periya reach vandu kadichirukku, and idukku kaaranam vandu South India la irukkira and the content ரொம்ப முக்கியமா இருக்கு, and வந்து the directors and technicians like no இன்னைக்கு வந்து whole India வே watching us, and அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பெரிய கண்டென்ட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய லார்ஜர் ஆடியன்ஸ் அண்ட் வந்து திரும்பி பார்க்க வச்சதுக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரியா நான் வந்து பார்க்குறேன். And also on the Tamil industry la vandu content ku vandu panjame irukadu, and like we are delivering content, and also nana mainstream la கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமை வந்து நிறைய பண்ணி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மீடியம் வந்து தமிழ் மீடியமாக பார்க்குறேன். இன்றைக்கி வந்து கர்நாடகாவும் அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கண்டென்ட் ட்ரிவன் மூவியாக அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக மாறிட்டுருக்கு, அண்ட் வந்து வி ஆர் வெரி குட் லெவல் இன் தட் இந்த இந்தியன் சினிமாவில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பொசிஷனில் இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து வேர்ல்டு லெவலில் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்த வகையில் சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கர ஹெல்த்தியாக இருக்குது, ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் உண்டாயிருக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் வந்து சவுத் ஆடியன்ஸ் அண்ட் வந்து நார்த் ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் உண்டாயிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் தட் ஒரு இந்தியன் சினிமானாவே இப்போ எல்லாம் வெளியில் என்னவா இருக்குன்னா வந்து ஹிந்தி சினிமாவை தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்த டைமில் இன்றைக்கி வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு டோட்டலாக. வந்து இன்றைக்கி வந்து இந்தியன் சினிமானா வந்து தெலுங்கு சினிமாவாக இருக்குது, தமிழ் சினிமாவாக இருக்குது, அண்ட் கன்னட சினிமாவாக இருக்குது, அண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக நான் வந்து பார்க்குறேன். லைக் அதுக்கு வந்து இங்கே இருக்கிற பெரிய இங்கே நிறைய டிரெக்டர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய எஃபர்ட் இருக்குது, அண்ட் தமிழ் டிரெக்டர்ஸ் அண்ட் கன்னட டிரெக்டர்ஸோட பயங்கரமான எஃபர்ட் இருக்குது, அண்ட் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேரோட பெரிய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தொடர்ந்து நடக்கும். அண்ட் வந்து விக்ரம் சாரை பற்றி நம்ம பேசணுன்னா வந்து லைக் நான் காலேஜில் படிக்கிறப்போ அவருடைய ஆக்டிங்கை பார்த்து லைக் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உருவாகி வந்திருக்காரு, அண்ட் வெரி ஆர்டிஸ்டிக் பர்சனாக இருக்கார். ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் வந்து வெறும் நடிப்பு அப்படின்றத வந்து ஒரு வேலையாக மட்டும் பார்க்காம அது ஒரு ஆர்ட்டாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கார். அப்படி அவர் மேலே வந்து எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது, அண்ட் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வெரி சோ லாங். இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவர் வேலை வாங்குறப்போ அவர் வந்து அவரோட கமிட்மெண்ட்டு, அப்புறம் வந்து அந்த லைக் அவரோட டைமிங்கு, அப்புறம் அவருடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் வந்து அந்த சினிமா அவர் நம்பர் அந்த ஸ்கிரிப்டுக்காக கொடுத்தது இருக்குல்ல, அது வந்து ஒரு பயங்கரமாக பிளஸ்டான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். இட் இஸ் நாட் ஈஸி. பயங்கரம் அது வந்து ஒரு பெரிய ஆக்டர் வந்து ஒரு டைரக்டர் கூட வந்து எந்த ஈகோவும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் ரொம்ப முக்கியமானதான் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து வி ஆர் பிளஸ்ட் அண்ட் வித் ஒர்க்கிங் வித் விக்ரம் சார், அண்ட் பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவனுக்கு வந்து இருந்தது. அண்ட் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இங்கே சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர்னு ஆர்ட் டைரக்டர் இருக்காங்க, அப்புறம் வந்து இவர் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து சரியா புரிஞ்சிக்கிட்டு நாங்க வந்து எங்களுடைய எஃபோர்ட்டை வந்து எங்களுடைய ஹார்ட் வர்க்கை வந்து கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து செலவு பண்ணியிருக்கோம். அண்ட் அது வந்து உங்களுக்கு ஐ ஹோப் யூ ஆல் லைக் தட் மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இங்கே நான் இந்த படத்தை வந்து விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இந்த சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் வேணு அண்ட் கர்ணா, கர்ணாவோட படம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து ட்வீட் பண்ணேன். அண்ட் வேணு வந்து ஐ லைக் வேணு வாக் அண்ட் அதர் டிரெக்டர்ஸ் ஆல்சோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். பயங்கரமான ஒரு லவ் இருக்குது அண்ட் வந்து நீங்கள் தொடர்ந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஐ லவ் தட் அந்த ஸ்கெட்ச் ரொம்ப நான் ஏன்னா நானும் பெயிண்டர் தான் பட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் சார்பட்டா 2 வந்து நெக்ஸ்ட் வருது. நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ தேங்க்யூ லவ் தேங்க்யூ so much. ఏంటి డైలాగ్ కావాలా సార్?